வணக்கம். ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும் நிகழ்ச்சி. அவங்க சொன்ன உடனே இன்னைக்கு வர விருந்தினரை பற்றி சொன்னபோது நான் முன்னாடி வந்து இங்கே உட்காந்துடணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். அதுக்கு காரணம் அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்கள்ட்ட வந்து நான் என்னுடைய திரையுலக வாழ்க்கையை தொடங்கினேன். அண்ணன்கிட்ட தான் வந்து சினிமா நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அண்ணன் வர்றதுனால இது சமையல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கேன். அண்ணனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவரை பற்றி வந்து ரொம்ப அதிகமான ஒரு என்ன சொல்ல இன்ட்ரடக்ஷன் வேண்டாம். ஆனால் இவர் அப்பாவிட்டேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏவிஎம்மில் போய் ஒர்க் பண்ணி அங்கேருந்து படிப்படியாக டைரக்டர் ஆனவர். இத்தனை வருடங்களாக ஒரு சினிமாவில் ஒரு யாராவது ஒரு முன்னுதாரணமாக சொல்லணும்னா கூட முத்துராமன் சாரை பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. அதாவது எல்லோரும் நல்லவனாக இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கும்போது அதில் பல இழப்புகள் இருக்கும். அதையும் மீறி நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கையோடு இன்றைக்கி வரைக்கும் வந்து அண்ணன் இருந்துகிட்ருக்காரு. அது வந்து மிகப்பெரிய விஷயம். அதனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் அவரை வந்து இங்கே சந்திக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம். ஆகவே இது எங்கள் தாய் வீட்டுக்கு வந்து ஒரு உணர்வோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். ரேவதி சண்முகமும் அண்ணாதுரை கண்ணதாசனும் ரெண்டு பேரும் பேட்டி எடுக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சினிமாவில் சேரணும்னு சொன்னபோது என்னுடைய தந்தையார் ராமசுப்பையா அவர்கள் மேலப்படின்னு சொன்னாங்க. அழகப்ப வச்சுட்டார், காலேஜ் கட்டி வச்சுருக்காருப்பா, ஒரு பட்டமாவது ஒரு பிஏ ஒரு எம்ஏயாவது வாங்கிட்டுலாம் சொன்னாங்க. இல்லைப்பா, எனக்கு சினிமா மேலே தான் ஆசை இருக்குது, நான் போனாலும் படிக்க மாட்டேன். அதாவது நான் இப்போ படிச்சிருக்கிற படிப்பே எஸ்எஸ்எல்சி, பிஏஎம்ஏலாம் ரெண்டு எழுத்து, எஸ்எஸ்எல்சி நாலு எழுத்து. ஆகவே இதையே பட்டமாக்கிங்க, என்னை சினிமாவில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது. அப்போ அது சாரி மேம், அதுக்கு முன்னாடி நிறைய சினிமா பார்ப்பீங்களா? ஆமாம். அதனால ஒரு ஈர்ப்பு இல்லை, அது சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணம் நிறைய விஷயம். அது நம்ம டிகேஎஸ் பிரதர்ஸ் வந்து முந்தியெல்லாம் காரைக்குடியில் வந்து கேம்ப்னு போட்டுட்டு 3 மாதம் 4 மாதத்துக்கு கண்டிஷன் நடத்துவாங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு நாடகம் அந்த மாதிரி நடக்கும். அந்த நாடக குழு சேர்ந்தவங்க பூரா நம்ம வீட்டை சுற்றி வாடகிருந்தாங்க. நாடகத்துக்கு போகும்போது வந்து அப்பாவை பார்த்துட்டு பேசிட்டு போவாங்க. இந்த பத்திரிகை, திராவிட நாடு, குடியரசு இதெல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு படிச்சுட்டு நாடகத்துக்கு போகும்போது என்னை கூட்டு போயிடுவாங்க. தம்பி வா நாடகத்துக்கு போகணும்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து நான் எஸ்பி வீராசாமி, பிஎஸ் வெங்கடாச்சலம், கோவிந்தன் இப்படி நாடகம் அந்த டிகேஎஸ் குழுவே எங்கள் வீட்டோட சம்மந்தப்பட்டேன். ஆகவே நாடகத்துக்கு போய்டுவோம். அப்படி நாடகங்கள் பார்க்க பார்க்க இந்த மாதிரி நடிக்கிறாங்க, கதை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறது மைண்டில், அதுதான் ஆரம்பம் ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு அது பலமான விஷயம் வந்து பராசக்தி. அது கலைஞருடைய வசனமும் அண்ணன் நடிகர் திரத்தினுடைய சிவாஜியினுடைய நடிப்பும் எத்தனை தடவை பார்த்தேன்னு சொல்ல முடியாது. எப்போ நேரம் கிடைச்சாலும் அங்கே போய் பார்ப்போம், மனப்பாடம் பண்ணி அதை ஸ்கூலில் வந்து ஒப்பிப்போம். அவர் சிவாஜி நடிக்கிற மாதிரி நடித்து அந்த கலைஞருடைய வசனத்தை பேசி பையன்கள்ட்ட கையெழுத்திட்டு வாங்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு அழுத்தமான மனசில் வந்தது. அது பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும்போதே, நான் காரைக்குடிக்கு பக்கத்தில் தேவோட்டில் ராமநகரில் டிபிரிட்டோ ஹைஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், டிபிரிட்டோ ஹைஸ்கூல், அது கிறிஸ்டின்ஸ் இது பண்ணுறது. அதில் வந்து ரெவரன்ட் ஃபாதர் மொச்சோடான்னு அவர் தான் சுப்பீரியர் ஹெட் மாஸ்டர் தான். அவர் 6 அடி உயரம் இருப்பார், பார்த்தாலே பயமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட அவர் ரொம்ப கண்டிப்பான டீச்சர். அவர் படிப்புலேயும் சரி ஒழுக்கத்துலேயும் சரி அந்த ஸ்கூலுக்கு ஒரு நல்ல பெயர். ஒரு நாள் எல்லாம் இருக்கும்போது அவர் ரெவரன்ட் கிளாஸ்லேயே நான் இருந்தேன். அது ஒரு பையனே கேட்டு வந்தேன், என்ன ஆகணும் என்ன ஆகணும். ஒருத்தன் கலெக்டர்னா, ஒருத்தன் டாக்டர்னா, ஒருத்தன் வக்கீல்னா எல்லாம் சொன்னால் நான் பேசாமல் இருந்தேன். என்ன முத்துராமன் எல்லோரும் சொல்கிறாங்க, நீ என்ன ஆகணும்னு கேட்டார். நான் தயங்கினேன். ஏன் தயங்குற சொல்லு, எல்லோரும் தான் சொல்லிட்டாங்க, நீயே சொல்லுன்னாரு. நான் சினிமாக்காரன் ஆகணும். என்ன சொல்கிறேன், நான் சினிமாவில் சேரணும், இங்கே வாழ்னார். சரி உதைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிட்டக்க போனேன். அவர் என்னை உதைக்கலை, தட்டி கொடுத்து உனக்கு கலை ஆர்வம் இருக்கான்னு கேட்டார். ஆமாம் சார், கலை ஆர்வம் இருக்குது, அந்த கலைத்துறையிலேயே செய்யணுங்கிற எண்ணமும் லட்சியமும் இருக்குது சார். அப்படியா, இன்னமே ஸ்கூலில் நடக்கிற எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் நீ பங்கு பெறுவேன். நான் டீச்சர்கள்ட்ட சொல்லி ஒன்று சேர்த்துக்க சொல்கிறேன். மொத்தம் இந்த பள்ளி நீ கலைஞனாகிறதுக்கு துணை செய்யும் முத முத சொன்னது அவர் தான். ஆகவே நான் இப்போ இதை இங்கேயும் இவ்வளோ அழுத்தம் திருத்தமும் சொல்கிறேன்னா, இந்த இப்போ இருக்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும்
பிள்ளைகளை வந்து கம்பல் பண்ணுறாங்க, இப்படி படி அப்படி படி, டாக்டரை போ, இன்ஜினியராக போ, நான் டாக்டர் ஆகணும்னு நினச்ச முடியல, நீ டாக்டர் ஆகு, இப்படி சொல்லி பிள்ளைங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க. அவங்க அந்த பிள்ளைங்க விருப்பம் இல்லாமல் படிக்கிறாங்க. அது கூட என்றைக்கும் விருப்பம் இருக்கிற பிள்ளைங்க விருப்பத்தில் படித்தா தான் அந்த துறையில் அவங்க முன்னுக்கு வர முடியும். எங்களுக்கு அதை வழிகாட்டினாங்க, எங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் அந்த குழுவும். அதுக்கு பிறகு எல்லா நிகழ்ச்சியும் நான் இருப்பேன், கலை நிகழ்ச்சி ஒன்று எழுதுவேன் அல்லது நடிப்பேன், கண்டக்ட் பண்ணுவேன், தூத்து வழங்குவேன். இப்போ நான் செய்கிற எல்லா வேலைக்கும் அஸ்திவாரம் போட்டது அங்கே அங்கே தான். அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த துறையில் விட்டிங்கன்னா அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அதுக்கு வேற யாரும் சாட்சி வேண்டாம், நானே சாட்சி. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாட்டையும் சொன்னபோது அவர் எம்ஏ படிங்க, பிபிஎல்லாம் படிங்கன்னு சொன்னாங்க, இல்லை நான் எஸ்எஸ்எல்சியே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சினிமாவில் சேர்த்து விடுவோம் சொல்லும்போது ஒரே ஒரு வழி இருக்குப்பா, கண்ணதாசனோட நாங்கள்லாம் ஒரே கட்சியில் இருக்கோம், ஆகவே உன்னை கொண்டு போய் கண்ணதாசன்கிட்ட அறிமுகப்படுத்தி என்ன செய்யலான்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு என்னை கவிஞர்கிட்ட கூட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சு. பையன் அந்த மாதிரி சினிமாவில் சேரணும்னு சொல்கிறான், எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் அவனுக்கு என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதில் சினிமாவில் சேர்த்து விடுங்க. அண்ணன் சிரிச்சுட்டு அந்த எஸ்எஸ்எல்சி தான் படிச்சுட்டு இப்போ வந்திருக்கான், எனக்கு உலகம் என்னன்னே தெரியாது, சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல், அதில் போய் நீந்தணும்னா அதுக்கு ஒரு அனுபவங்கள், உலக அனுபவங்கள் இதெல்லாம் வேணும். அதே நான் தென்றல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன், அந்த பத்திரிக்கையில் வந்து வேலை செய்ய சொல்லுவேன், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகட்டும், உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், என் வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டேன், என் வீட்லேயே தங்கிக்கிட்டோம், அப்படி செய்யுன்னு சொல்லிட்டு பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கவிஞர் எடுத்துக்கிட்டாங்க. எங்க ரொம்ப சந்தோஷம், உங்கள்கிட்டயே விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியாவது நான் சினிமாவோட ஆளாக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அணங்கையிலேயே ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கேயே இருந்துகிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு மட்டும் தனியாக ரூம் இருக்காதுங்களுக்காக ஏஎல்எஸ் ஆஃபீஸ் பக்கத்தில், ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் பக்கத்தில் இருக்கும், அந்த ஆஃபீஸில் போய் படுத்துக்குவோம். இப்போ ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் இருந்தால் அந்த ப்ரொடக்ஷன் அங்கே போய் படுத்துக்குவேன், மார்னிங் பள்ளி இங்கே வந்துட்டு எல்லாம் சாப்பாடு படு போக்குவரத்து எல்லாம் சொல்லியும் தென்ட்ரல் ஆஃபீஸில் போய் எல்லா வேலையும் பார்ப்பேன், இந்த வேலை அந்த வேலைலாம். அப்போ தான் ஆரம்பித்து வந்துக்கிட்டு இருந்தது, அதில் கிட்டத்தட்ட ஆஃபீஸ் பையன் வேலையிலேருந்து உதவி ஆசிரியர் வேலை வரை இனி எது வேணாலும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கலைங்க, கவிங்க கவிங்க என்ன ஒன்று செய்யணும். அப்புறம் சாயந்தரத்தில் ஃப்ரீயாக இருந்தால் கூட்டங்களுக்கு என்னோடய வானு கூட்டு போயிடுவார். அப்போ தான் அப்படி உலகத்தினுடைய பழக்கம் வந்து கண்ணதாசன் மூலமாக தென்றல் மூலமாக தான் பார்த்தேன் உலகத்தை. உண்மையாக வந்து இப்போ நீங்கள் ஊர்லேயே நல்ல செட்டிநாடு சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு பழகணும் உங்களுக்கு, இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மாவோட சாப்பாடு வந்து முழுக்க முழுக்க செட்டிநாடு சாப்பாடு கிடையாது, செட்டிநாட்டு சாப்பாடு தான் ஒன்றுமே இல்லை, அம்மா சாப்பாடு சாப்பிட்ட பிறகு செட்டிநாடு சாப்பாடுலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இல்லை அந்த அளவுக்கு சமையல் நான் வேடிக்கையாக சொல்லுவேன். கவிஞர் வந்து நான் வெஜிடேரியனுக்கு அவ்வளோ பிரியம், அதான் நாங்கள் வெடிக்கையாக சொல்கிறது ஊறுறதில் ரயிலை சாப்பிட மாட்டார், பறக்கிறதுல ஏரோப்ளைன் சாப்பிட மாட்டார், மிதக்கிறதுல கப்பலை சாப்பிட மாட்டார், பாக்கி எல்லாம் சாப்பிடுவார், அத்தனையும் சாப்பிடுவார், வித்தியாசமாக சாப்பிடுவார். கடா காடாவா காடாவோ ஒன்று திடீர்னு ஒரு நாளைக்கு மூடு வந்துச்சுன்னா நீங்கள் காடா செய்யும்பாங்க, காடா செஞ்சு கொண்டாந்து வச்சா யாரும் பிச்சு சாப்பிடக்கூடாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காடாக சாப்பிடணும். என்ன ஏன்னே அப்படி அப்படி சொல்கிறீங்க ஒவ்வொருத்தரும், இந்த காடாவில் எங்கே அந்த வைட்டமின் இருக்குன்னு யாருக்கு தெரியல, அந்த காடாவில் அந்த சக்தி இருக்குது, சக்தி இருக்குது, அதை முழுசாக சாப்பிட்டா தான் அந்த சக்தி போகும், பிச்சு சாப்பிட்டோம்னா யாருக்கு சக்தி போகுதுன்னு தெரியாது. ஆகவே ஒவ்வொருத்தரும் முழு முழு காடாக சாப்பிடணும். அவர் எந்த அளவுக்கு சாப்பிடுவாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், சாப்பிடும்போதே பரதேக்கா வந்து அந்த எலும்பெல்லாம் எலும்பெல்லாம் இப்போ எடுத்து எடுத்துகிட்டு போடுவாங்க, ஏக்கா சாப்பிட முடிக்கிறதுக்குள்ளேயே எடுக்கிறீங்கண்ணே, யாராவது பாசா திருஷ்டி படும்பா, உங்கள் அண்ணன் அப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய்டும். அவன் அந்த மாதிரி பிரியமாக சாப்பிட்ட இடத்துல தான் நான் சாப்பிட கற்றுக்கிட்டேன், மற்றதெல்லாம் கற்றுக்கிட்டேனா இல்லையா தெரியாது, நல்லா சாப்பிட கற்றுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்லலாம் இது இது கறி ஆட்டுக்கறி அந்த இந்த வெரைட்டி நான்வெஜ் இருக்காது, அங்கே தான் நான் வெரைட்டியாக நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சு நான்வெஜிட்டருக்கு நானும் அடிமையானேன். ஒரு தடவை சரவணா சொன்னாங்க,
பாட்டு கலத்தூர்கணமாக நினைக்கிறேன் எனக்கு அந்த பேர் படம் ஞாபகம் இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாட்டு வேணும்னு சொல்லி அவசரமாக கேட்டபோது அப்பா ஃபோன்லேயே 57 பல்லவி சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அதான் அது அது கிஃப்ட், அது கடவுளுடைய கிஃப்ட் மாதிரி வார்த்தை வந்து விழுது அப்படின்னா அது யாருக்கும் சொல்ல முடியாது. என்ன தமிழ் படிச்சிருந்தா கூட அந்த மாதிரி கொட்ட முடியாது, அறிவு மாதிரி கொட்டுவார் அது. அந்த அளவு அவருக்கு மைண்டில் வந்து பதிவாகணும், மியூசிக்குடைய அளவை கரெக்டாக பிடிச்சி மைண்டில் வச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் வார்த்தை நீர்வீழ்ச்சி தான். நான் வெடிக்கை எல்லா ஃபங்க்ஷன்லையும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், குற்றாலத்தில் வந்து நீர்வீழ்ச்சி வந்து சீசனுக்கு சீசன் தான் குற்றாலத்தில் நீர்வீழ்ச்சி. எங்கள் கவிஞருடைய தமிழ் 365 நாளும் நீர்வீழ்ச்சி, தமிழ் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது அந்த மனுஷனுக்கு கிடைச்ச பெரிய கேள்வி. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இவ்வளவு கவிதை கொட்டுறீங்களே உங்களுக்கு குரு யாருன்னு போய் கேட்டாங்க. எனக்கு குரு என்னுடைய தாய் விசாலாட்சி பாடின தாலாட்டுக்கள். அந்த அம்மா பாடின தாலாட்டிலிருந்து எனக்கு இந்த இலக்கியத்துடைய தமிழுடைய இது எனக்கு மைண்டில் பதிஞ்சுது. அதிலிருந்து தான் அதை படிக்க கற்றுக்க ஆரம்பித்தேன். அவை எனக்கு உண்மையான குருன்னா என்னுடைய தாயினுடைய தாலாட்டுக்கள் தான் சொல்லிச்சுள்ளார். ஆனால் அது சொல்லுவாங்க, அப்போ தான் சொல்லுவாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையில் அப்போ தான் மீன் கழுவிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பா போய் பின்னாடி கழுத்தை கட்டிக்கிட்டு மீன் ஆட்டமும் பாட்டமும் ஆன சட்டிக்குள்ள அடங்கிடும் பாங்களாம். அதுக்கு தான் அப்போ தான் சொல்லுவாங்க, என் மகன் என்னம்மா சொல்கிறான் பாரு கவிதைலாம். அப்போ தான் சொன்ன மாதிரி 1000 பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பானாங்க, அது என்னமோ அவங்களோட வாழ்க்கை பகுத்துருக்கு போல. ஸோ அப்போதுலேருந்தே அப்படி சொல்லுவாங்க, நம்ம அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அப்போ தான் கூட சமையலில் வந்து அப்பா வந்து ஸ்லாகிச்சு சொல்லுவாங்க. அது நானுமே கேட்டு அப்போ தான் பொன்னம்மா சமையலை பற்றி இப்போ கவிதையே எழுதி பெரியம்மா தக்காளி பச்சடியை வந்து அப்படி சொல்லுவார். அந்த அவர் இப்போ அங்கே போகிறதே ராத்திரி 11 மணிக்கு மேலே இங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இல்லை பொன்னம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்பார். அது என்ன 11 மணிக்கு போய் அந்த அம்மாவுக்கு அப்படி சமைப்பாடாக பெரியம்மா வந்து சொன்னேன். இவங்கெல்லாம் சமைக்கிறத வச்சு பார்த்து தான் செட்டிநாடு சமையல் அப்படின்னா ஒரே மசாலா போடுற சமையல் கிடையாது, அதெல்லாம் அந்த அழகோடு பெரியம்மா சமையல் நானே சாப்பிட்ருக்கேன். அதாவது அந்த கீரை நிறம் மாறாமல் சமைக்கிறது அம்மா பெரியம்மா இவங்க எல்லாத்தையும் பார்த்த ஒரு விஷயம். ரொம்ப பொருள்லாம் போடாமையும் அந்த ருசியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பார்த்ததும் பெரியம்மா அம்மா ஐத்தங்க சமையல் பார்த்து தான். அவங்கெல்லாம் வந்து கணவனா குடும்பம், நீங்கள் 8 பேருக்குள்ள குடும்பம்னா அதில் ஒரு 2 தக்காளி 2 வெங்காயத்தை வச்சு அந்த 1/2 கிலோ கோழி வச்சாலும் சரி அதில் அவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுப்பாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க வந்து முந்தையெல்லாம் உலகம் பூரா போனால் அந்த சைனீஸ் சாப்பாடு தான் கிடைக்கும் எல்லா உலகத்துலேயும். சீனா சைனா சைனாக்கார ஹோட்டல் தான் இருக்கும். இப்போ போனீங்கன்னா எல்லா உலகத்துலேயும் செட்டிநாடு சாப்பாடு. ஆமாம், அந்த மாதிரி கவிஞருக்கு வந்து அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி இருந்ததுனால என்னை வந்து அவருக்கு பிடிச்சி போய் தம்பி தம்பின்னு கூப்பிட்டாரு. நாங்கள் 4 பேரும் அவருடைய நிரந்தரமான தம்பிகளாக இருக்கோம். இன்றைக்கும் அந்த குடும்பத்தோட அதே உறவோடையும் பாசத்தோடையும் பழகிட்டுருக்குறோம். அப்படி தெரியும், அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போவும் அம்மா வந்து அக்கான்னு அட்ரஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மங்கை பிளேஸுக்கு முன்னாடி உங்களை எப்போ பார்த்துருக்கோம் பழகிருக்கோம் இங்கே வர்றது நீங்கள் அதோட மங்கை பிளேஸில் ஒரு முறை நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அம்மாவோட சமையல் அக்கா பாரதி அக்கா சமையல் சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து முழுக்க முழுக்க நான்வெஜ்ஜுக்கு இதுவானு. அதில் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அனுபவம். நான் வந்து உங்கள் இப்போ அண்ணன்லாம் வந்து உங்கள் அண்ணன் கொடுக்குறாங்க, நான் மட்டும் உங்கள் மாமன் தான் வந்து தாய் மாமா ஸ்தானத்தில் வச்சு உங்களை மாமன் தான் கூப்பிடுறது எப்போ எப்போ கூப்பிட்டாலும் சினிமாவில் பெரும்பகுதி மத்தியான சாப்பாடு பெரும்பகுதி எங்கள் ஹீரோக்கள் வீட்டு சாப்பாடு தான் பெரும்பகுதி சாப்பிடுவோம். ப்ரொடக்ஷன் சாப்பாடு எல்லோரும் ஒரே மாதிரி கொடுப்பாங்க. பட்டு ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், ஹீரோ ஹீரோயின் சாப்பாடு வீட்டிலேருந்து. அதில் குறிப்பாக இந்த 3-4 ஹீரோக்கள் இருக்காங்களே அவங்க வீட்டு சாப்பாடு வரும். பெரும்பகுதி நாங்கள்லாம் அவங்களோட தான் சேர்ந்து சாப்பிடுவோம், ஹீரோக்களோட தான் சேர்ந்து சாப்பிடுவோம். இந்த சாப்பாட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுன்னா அதுவே வேடிக்கையாக இருக்கும். அதுக்கு தான் இது அன்பேவா. அப்ப அந்த சமயம் பூரா அவரு கூட தான் சாப்பிடுவோம்.
அவர் வேகமாக சாப்பிட்ருவார். சாப்பிட்டுட்டு அவரே பரிமாறுவார் எல்லாருக்கும். இப்போ நான் விரும்பி ஒரு விஷயத்த சாப்பிட்றேன்னா, முத்துரம் இது பண்ணி அவனை நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் ரெண்டு கை ரெண்டு கரண்டி வைப்பார். அவர் வீட்டிலேருந்து அவர் வீட்டில் அவர் வீட்டில் இருந்தால் அவர் அவர் வீட்டிலேருந்து அப்படியே ஒரு சமையல். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சிக்கன் நெய் ரோஸ்ட், சிக்கன் கீ ரோஸ்ட் ஃபுல்லாக நெய் முந்திரி பருப்பு அதுக்கு நடுவில் கோழி அவ்வளோ அப்படி மிதக்கும், நெய் மிதக்கும் முந்திரி பருப்பு மிதக்கும் அதுக்கு மத்தியில் தான் அந்த கோழி இருக்கும். அப்படி அப்படி சாப்பிடுவோம். அவர் வீட்டில் எல்லாம் வரும். அது அவருக்கு வந்து அப்பா சொல்லி தெரியும் நிறைய மசிச்ச கீரையும் மீனும் ரொம்ப இஷ்டமாக மீன் கருவாடு கருவாடு கருவாட்டு குழம்புன்னு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த மாதிரி எல்லாம் சாப்பாடுனே அவர் நல்ல சாப்பாடு ரசிக்கிறார். நல்லா நிறைய சாப்பிட மாட்டார் பட்டு நிறைவாக சாப்பிடுவார். எதை சாப்பிட்டாலும் நிறையா சாப்பிடுவார். திருப்தி சார் நல்லா சாப்பிடுங்க என்ன சாப்பாட்டுக்கு தான் போய் வேலை செய்கிறோம். எல்லோருக்கும் பரிமாறி ஒரு சந்தோஷமாக எல்லோரும் ஒன்று உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே எல்லா விஷயமும் இருக்கும். எல்லா விஷயம் நான்வெஜ்ஜில் பெரும்போது நிறைய நிறைய ஐட்டங்கள் இருக்கும் போக்குவரத்துக்கும். அப்படி இவர் சிவாஜி அவர்கள் அவர் அவருக்கு அதை சொல்கிறேன் இவர் இவர் இப்படி எல்லாம் இருக்கும். அண்ணன் வீட்டில் இருந்திருந்தால் கோழின்னா அன்றைக்கி கோழி குழம்பு கோழி வறுவல் கோழி இது பண்ணுறது கோழி மட்டன்னா அன்றைக்கி எல்லாமே மட்டன் மீன்னா அன்றைக்கி எல்லாமே மீன் மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் இது அப்புறம் மீனில் உள்ள எல்லா ஐட்டமும் வித்தியாசமும் பண்ணிவிடுங்க குழம்பா மீ இப்போ வறுவலா என்ன சுறா சுறா போட்டுன்னு சொல்லுவேன் சுறா போட்டா இந்த மாதிரி பண்ணி அந்த அந்தந்த ஐட்டத்தை கொண்டாந்து சாப்பிடுவோம். அவர் அவரும் நல்ல நல்ல அவர் அவருக்கு பிள்ளை அதை விட ரசி பிரபு. எனக்கு பிரபு ஒரு நாள் சூட்டிங்களா இதில் நீங்கள் எந்த என் கூட தான் சாப்பிட்றீங்க என்ன பிரபு நீங்கள் ஃப்ரெஷ் சரி மீன் வறுவல் வரும்னு பார்த்தா கடலில் இருக்க எல்லாமே அப்படி தான் அவருக்கு அப்போ காலத்துலேயும் அப்படி தான் அது இப்போ 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 என்ன பிறகு இப்போ அவருக்கு பிறகு இப்போ பிறகு கூப்பிடுவோம் சாப்பிட கூப்பிடுவோம். அண்ணா என்ன 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 பிறகு எம் ஷூட்டிங் வந்துருக்க மாட்டாங்க வேற ஏதோ ஒரு ஷூட்டிங் வந்துருப்பாங்க. நான் சாப்பாட்டு பிரியங்களுக்கு என்ன இன்னைக்கு சூரக்கூட்டையிலேருந்து ஏரி மீன் குழம்பு வறுவல் எல்லாம் வந்திருக்கு இதை ரசித்து சாப்பிட்றதுக்கு எனக்கு தான் ஒரு ஆள் வேணும் அது நீங்கள் தான் அப்படின்னு என்னை கூட்டு போய் அந்த இது கொடுப்பாரு. அதே மாதிரி சிவாஜி வந்து எங்கள் ஷூட்டிங்ல இருக்க மாட்டேன் வேற எங்கேயும் இருப்பார் முத்துராம எங்கே இருக்க பிடிச்சிட்டு வந்தார் முத்துவை பிடிச்சிட்டு வாம்பார் பிடிச்சிட்டு போன என்னண்ணே முத்து இன்றைக்கி திருவுக்கல்லி கணியிலேருந்து பாயை கூப்பிட்டு தம் பிரியாணி பண்ணியிருக்கோம் இது நம்ம வீட்லேயே மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாங்க அது இன்றைக்கி பண்ணியிருக்காங்க இந்த தம் பிரியாணி என்னோடய ரசித்து சாப்பிட்றதுக்கு நீ தான் சரியான ஆள் வா அப்படின்னா அன்றைக்கி போய் தம் பிரியாணி சாப்பிட்டு வருவோம். அதே சிவாஜி வீட்டில் எல்லாம் ஐட்டம் ஐட்டமாக ஒரு நாளைக்கு ஒன்று மீன் கோழி மீட்டை அப்படி மட்டன் பிரியாணி இப்படி வரும். தம்பி பிரபுவும் அதுக்கு ஒன்றும் குறைச்சில்லை அது என்ன சாட்சி வேணா வேறு ஒன்றும் வேணா பிரபுவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி அப்படி சாப்பாட்டு போயிட்டு. அடுத்து வந்து இங்கே கமலஹாசன் சாப்பாட்டிலேயே எங்களாலையெல்லாம் சாப்பிட முடியாத சாப்பிட வச்சு பார்க்கணும் அது அதான் அவருக்கு ஆசை. இப்போ என்ன நான் உள்ளி மட்டன் சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடுவேன் அவன் பாம்பு சாப்பிடுவான் அதான் நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லி இது கொழுப்பு ஆட்டு கொழுப்பு சாப்பிடுங்கம்மா சாப்பிட்டு முடிஞ்சவரை சொல்லுவேன் இது பாம்புங்கம்மா இது மாதிரி சாப்பிட முடியாதெல்லாம் சாப்பிட வைக்கிறவங்க தான் கமலுடைய ஆசை. அவன்தான் அப்படி சாப்பிடுவான் எல்லாத்தையுமே எல்லாம் சாப்பிடும் எல்லா சாப்பாடும் சாப்பிடுவோம். நாங்கள் ஜப்பானில் கல்யாணம் ரொம்ப இருந்தோம் என்னோடய முத்தப்பான ஒரு மேக்கப் மேன் தெரியும் அவர் தான் அவனும் எங்களோட குழந்தையிலேருந்து கமலை தூக்கி வளர்த்தவர் அவரும் ஒருத்தர். அங்கே ஜப்பானில் போனோன்னு ஒரு நாள் பிரேக் பண்ண போகிறேன் முத்தப்பானம் போய் கமல்கிட்ட டேய் இங்கே என்னென்னமோ போடுறானுங்க எனக்கு பிடிக்கல வாய்க்கு மெதுவாக எனக்கு பல் வலிக்குது மெதுவாக சாப்பிட்டா ஏதாவது நான்வெஜிடேரியன் நீ ஒருத்தன் தான் கரெக்டாக சொல்லுவேன் கரெக்டாக செய்வேன் இங்கே கரெக்டாக கிடைக்கிது எங்கே கிடைக்குங்கிறது உனக்கு தெரியும் ஆக என்னை இன்றைக்கி கூப்பிட்டு போய் என்னை அந்த சாப்பாடு வாங்கி கொடுமா. கமல் வந்தான் முத்தப்பானை இந்த மாதிரி சொல்கிறாரு நான் கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போய்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் லேட்டாக வருங்க பரவாயில்லையான இப்போ நீ போ கூப்பிட்டு போ ஆனால் இப்போ காப்பாற்றி கொண்டா அவர் எதையாவது பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். போயிட்டாங்க அரை மணி நேரம் லேட்டாக தான் வந்து சேர்ந்தாங்க வந்து சேர்ந்தோடனே முத்தப்பானை வந்து அவ்வளவு புகழ் கமல் என்ன கமல் சாரி சாஃப்ட்டு சார் பஞ்சு மாதிரி எங்கேயாவது கறி கிடைக்குமா சார் பஞ்சு மாதிரி சாப்பிட்டேன் சார்
நிறைய சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன், என் பல்லுக்கு எந்த விதமான வரியும் இல்லை அப்படின்னு சொல்லி போடுவோம் போடணும்னு போட்டுட்டார். ஆனால் என்னால் முடிஞ்சதை செஞ்சிட்டேன் அப்படின்னு கமல் ஒரு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஒரு சத்தம் என்ன கேட்டால், அப்போ தான் அவன் கமல் சொல்லியிருக்காங்க, அண்ணே நீங்கள் சாப்பிட்டது வந்து பாம்புக்கறி, வா வா வாங்க. அதுக்காக தான் ஒரு மணி நேரம் கழித்து சொன்னேன், இப்போ வாந்தியை எடுக்க முடியாது, உங்களை சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட வச்சுட்டேனார். அது மாதிரி கமல் தின்னுக்கணும். இவர் இருக்கார் எங்கள் ரஜினிகாந்த், அவருக்கு சில சில ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தலைக்கறி, குடல் குழம்பு, அந்த மாதிரி மட்டனில் சில விஷயங்கள் பிடிக்கும், அதை விரும்பி சாப்பிடுவார். அதேமாரி மட்டன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, அப்படி ஒரு காம்பினேஷன், அந்த அந்த மாதிரி உள்ளது பிடிக்கும். அவங்க ஆள், அவங்களுடைய இதில் வந்து ஒரு ஒரு ஆள்கிட்ட சொல்லி இப்போ என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க, பண்ணி கொடுத்தா பண்ணி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதுமாதிரி ரெஸ்ட்ரிக்டட், இந்த இந்த ஆட்டமெல்லாம் இருக்காது, எல்லாம் அமைதியாக இருக்கும். கடைசியாக அவிச்ச வேர்க்கடலை ஃபைனல், அவிச்ச வேர்க்கடலை அதை எல்லோரும் சாப்பிடணும் பாரு. அந்த மாதிரி அவர் அமைதியாக அந்த ஆன்மீகத்தோடு திருப்தியாக சாப்பிட்றாரு. சில ஐட்டங்கள் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும், அந்த ஐட்டத்தை விரும்பி சாப்பிடுவார். அது மாதிரி சினிமாவில் சாப்பாட்டில் எல்லாருமே இது. என்னுடைய குருநாதர் ஏசி திருலோகச்சந்தர், அவரும் பெரிய சாப்பாட்டு பெரிய எல்லா இதுவும் எல்லாம் அது சாப்பிட்றாரோ இல்லையோ அந்த இலையில எல்லாம் இருக்கணும். அம்மா கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட பழக்கம் இதே தான். எதுவும் வந்து சாப்பாட்டில் வீணாக்கணும்னா மறுதடவை வைக்கும்போது அது கட்டாயம் கிடையாதுன்னு, அது எப்படி வீணாக்க முடியும். அதனாலே அம்மா இப்போ கல்யாணம் சொன்ன நேரம் பார்த்து 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 வருத்தமாக இருக்கும். நிறைய பேர் இலையில மீதி இருப்பாங்க, எங்கள் இலையெல்லாம் சுத்தமாக தொடச்சி இலையில வேஸ்ட் ஆகாம, அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பார்க்குறவங்க என்னடா ஒன்றுமே சாப்பிடாத மாதிரி வந்து சாப்பிட்ருக்கானே தோணும். அது மாதிரி எல்லா சாப்பாடு சைவத்தில் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு சைவ டிஷ்னா இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இவங்க வெள்ளப்பூண்டு குழம்பு, வெங்காய மண்டி, அப்புறம் இந்த பலகாரத்தில் வந்து என்ன வெள்ளப்பணியாரம், அப்புறம் இது கந்தரப்பமா, இது கந்தரப்பம், பால் குளக்கட்டை, இதுவும் விடுறது எதுவுமே நாங்கள் பிடிச்சா விட மாட்டோம். அதுக்கு தான் பேர், எனக்கு சாப்பாடு பிரியன்னே பேர்.